வாக்பிரதி பரியந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன புத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. விஸ்வம்பராமதிதராமபி பாசயந்தோ விநியாசதோ விவித விவித சஜ்ஜனதானுபாவ்யோ விஸ்தார சம்ஸ்ருதி மஹார்ணவ கர்ணதாரோ வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே. யத்பதாம்போருகத்யான வித்வஸ்தா சேஷ கல்மஷ வஸ்துதாமுபயாதோஹம் யாபுனேயம் நமாம். ஸ்வாதயன்னிக சர்வேஷாம் த்ரய்யந்தார்த்தம் சுசுக்ரஹம் ஸ்தோத்ரஜாமாஸ யோகேந்த்ரஹ தம் வந்தே யமுனாஹ்வயம். நமோ நமோ யமுனாய யமுனாய நமோ நம. நமோ நமோ யமுனாய யமுனாய நமோ நம. இன்றைய தினத்திலே ஸ்தோத்ர ரத்னத்திலே 17வது ஸ்லோகத்தை பார்க்க போகின்றோம். இந்த ஸ்லோகம் யதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயத் தசோத்தரண்யவரணானியானி ச குணாஃ பிரதானம் புருஷஃ பரம் பதம் பராத் பரம் ப்ரஹ்மசதே விபூதயஃ என்பதாகும். இதற்கு முன் ஸ்லோகத்திலே சுவாமி அளவந்த எம்பெருமானுடைய பரத்வத்தை பற்றி அருளி செய்தார். எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய ஒரு அளவு கடந்த இருக்கும் நிலை, அதாவது த்ரிவித பரிச்சேத ராகித்யத்தை சொன்னார். த்ரிவித அனந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லச்சு அனந்த சப்தத்துக்கு உண்டான பொருளை சொன்னார். காலத்தினாலோ தேசத்தினாலோ வஸ்துவினாலேயோ அளவிட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அருளி செய்தார். இந்த சம்பாவனம் உள்ளங்கீதம், அதாவது இவ்வளவு என்று எண்ணுவதற்கே அப்பாற்பட்டவராக எழுந்துள்ள இருக்கார். அது மாத்திரமில்லை, அவருக்கு சமமாகவோ அதிகமாகவோ இல்லாதவராக எழுந்துள்ள இருக்கின்றவர் என்று எம்பெருமானுடைய பரத்வத்தை சொன்னார். அப்படி இருக்கு தவ பரிபிரடிம ஸ்வபாவம் என்பதாக சொன்னார். தவ உன்னுடைய பரிபிரடிம ஸ்வபாவம் பரத்வத்யோகமாக இருந்திருக்கிற ஒரு இயல்பு. இந்த இயல்பை அவர் மறைத்து கொண்டு நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி மறைத்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான், அந்த பரத்வத்தை மறைத்து கொண்டிருக்கின்ற எம்பெருமானையும் ஒரு சிலர் பார்க்கின்றார். பசியந்து கேச்சிட்டு அனிஷம் தொதனன்ய பாவாக, எப்பொழுதும் எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் பார்க்கின்றார்கள் என்று சொன்னார். யார பெயர்பட்டவர்கள் என்று கேட்டார். நாசமுனிகள், சுவாமி ஆளவந்தார், சுவாமி எம்பெருமானார், சுவாமி தேசிகன் போன்றவர்கள் இப்படிப்பட்ட எம்பெருமானையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிகிறது. எல்லாருக்கும் நாம் அவர் எவ்வளவுதான் அவர் மறைத்தாலும் கூட அவருக்கு சன்னிகிருஷ்டாளாக இருந்திருக்கிறவர்கள், அவரோடு மிகவும் நெருங்கியவர்களாக இருந்திருக்கிறவர்கள் அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை நாமும் உணரும்படி செய்து விடுகின்றார்கள் என்கிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எம்பெருமானுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் எல்லோரையும் எல்லோராலும் எம்பெருமானை அறியும்படியாக செய்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி நெருங்கியவர்களாக இருக்கிறவர்கள் சில பேர் சிலர் தான். அவரெல்லாம் சுவாமி தேசிகன் போன்றவர்கள், ஆழ்வார்களை போன்றவர்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த ஆழ்வார்கள் எப்படி இருக்கின்றார் என்றார், எம்பெருமானை நாம் அறியும்படியாக பண்ணுகின்றார். முழு உணர்முழு நலம் என்று எம்பெருமானை ஒரு சின்ன விஷயமாக சொல்லிவிடுகிறார். முழு உணர் முழு நலம் என்று பொருள் கூற வேண்டும்.
அவன் ஞான ஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார் என்பதை ஒரு பதத்தில் சொல்லிவிடுகின்றார். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், நம்மையே ஒரு கேள்வி கேட்டு சொல்லுகின்றார். உயர் வர உயர் நலம் உடையவன், அவருக்கு மேற்பட்ட சிறப்பு இன்று இல்லாதபடியாக சிறந்தவனாக இருக்கின்ற கல்யாண குணங்களை உடையவன் எவன் என்று கேட்டார். யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். ஆகையால இப்படிப்பட்ட எம்பெருமானை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறவர்களாக இருந்திருக்கிறவர்கள். அவர்கள் பார்த்ததோடு மாத்திரம் அல்லாமல் நமக்கும் காண்பித்து கொடுக்கின்றவர்களாக இருக்கின்ற மகான்கள் என்று சொல்றார். அவர்கள் ஒரு சிலராகவே இருக்க முடியும் என்று சொல்றார். கேட்டது அனிஷம் கேட்டது என்று சொல்லுகின்றார் சுவாமி தேசிகனை சொல்ல வேண்டும். அந்த ரங்கநாதனாகட்டும் வேங்கடமுடையானாகட்டும் அல்லது தேவப்பெருமாளாகட்டும் இவர்கள் எல்லோரையும் நமக்கு காண்பித்து கொடுத்தவர். எப்படி எம்பெருமானை சேவிக்க வேண்டும், எப்படி எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று காண்பிக்கின்ற அப்படி காண்பிச்ச கொடுத்தவர் யாருன்னா சுவாமி தேசிகன். ஆழ்வார்கள் சுவாமிக்கு தேசிகன் திலகம் உலகுக்காயின்ன திருவேங்கடத்து எம்பெருமான் என்று அந்த திருவேங்கடத்துக்கே ஒரு விசேஷத்தை சொல்லிட்டு உலகுக்கெல்லாம் திலகஸ்தானத்துல இருந்துருக்கிற திருவேங்கடம் அந்த திருவேங்கடத்துக்கு எம்பெருமானாக எழுந்துட்டு இருந்துருக்க தேவா என்று அவரை சம்போதனம் பண்ணிட்டு சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்று தேவதைகளும் முனிக்கணங்கள் எல்லாரும் ரிஷிகளுடைய கூட்டங்கள் எல்லாரும் விரும்பும்படியாக எழுந்துருளி இருந்திருக்கிற எம்பெருமான் என்று அந்த எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் அந்த அங்கங்கு தேவையான பொழுது சௌசல்யத்தையும் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றவர்கள் மகான்களாக இருந்திருக்கிற ஆழ்வார்கள் என்று சொல்ல வேண்டும். பெரியாழ்வார் அருளி செய்கின்றார், பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டோடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி என்று சொல்லுகின்றார். அந்த க்ஷீர சமுத்திரத்திலையும் அந்த திருவனம் தாழ்வானாகிற படகை அப்படியே ஓடவிட்டு முடியாக பண்ணிவிட்டு அப்படி அவ்வளவு உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஏன் அதிநீச்சமாக இருந்திருக்கிற என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி என் மனசுக்குள்ளே அந்தரியாம இருந்து கொண்டு என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் என் மனதிலையும் இருக்கும்படியாக எழுந்துள்ள இருக்கின்ற அவ்வளவு சௌலபியத்தை உடைய எம்பெருமான் என்று சொல்லுகின்றார் மாய மணால நம்பி என்று. இப்படி ஒவ்வொருவரும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார்கள். ரங்கநாதனை சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன் சுவாகதோ தாரணன் தாரணேத்திரம் என்பதாக. வரும்பொழுதே வா வா என்று கூப்பிடும்படியான திருக்கண்களை உடையவராக எழுந்தருள் இருக்கின்றார் ரங்கநாதன் என்று சொல்லுகின்றார். தேவநாதனை சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன். எப்படி இருக்கின்றது தேவநாதனுடைய திருக்கண்கள் என்றார் அனாமய வாக்கிய கர்ப்பைகி என்று சொல்லுகின்றார். வரச்சையே கண்ணாலேயே கேட்கிறாராம் சௌக்கியமா என்று கேட்கிறாராம். கண்ணால போய் சௌக்கியமான்னு கேட்க முடியுமான்னு கட்டாயம் கேட்க முடியும். அது ரிசப்ஷன் பாஷாந்தரத்துல சொல்லுவார்கள். ஒத்த வறட்சியே நம்ம வேற காரியமா இருந்தா கூட அந்த முகத்துல ஒரு சிரிப்போடையும் கண்ணுலயே காண்பிச்சு கொடுத்துரும், கண்ணு காண்பிச்சு கொடுத்துரும். நீங்க வாங்க வாங்கன்னு சொல்றதும் அந்த கண்ணே காண்பிச்சு கொடுத்துரும். நமக்கு பிடிக்காதவளாக இருந்தாள்னாக்க அந்த பிடிக்காதவாள்ன்றது ஐயோ வந்துட்டாளேன்னு ஒரு எரிச்சலையும் அந்த கண்ணு காண்பிச்சு கொடுத்துரும். ஆனா ரங்கநாதனுடைய திருக்கண்கள் உனக்காக தான் நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன், வந்துட்டையா சந்தோஷம்னு கூப்பிடு, சுவாகத்தோ தாரணேத்திரம்னு வாவான்னு கூப்பிடுறதாம். தேவநாதனுடைய திருக்கண்கள் சௌக்கியமானு கேட்கிற மாதிரி எழுந்தருளி இருந்துருக்கு என்று சொல்லுகின்றார். இப்படி தேவநாதன் அனுபவிக்கிறார், ரங்கநாதன் அனுபவிக்கிறார், திருவேங்கடமுடையான அனுபவிக்கின்றார். அந்த திருவேங்கடமுடையானுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய தயையை சொல்லி அந்த சுவாவத்தை சொல்லி வேறெங்கும் இல்லாததாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை சொல்லி திருவேங்கடமுடையானை அனுபவிக்கின்றார். அதே மாதிரி ஆறாமுதாழ்வான்னு சொல்ல வேணும் என்றால் அது எப்பேற்பட்ட வாராவருவாய் பிரம்மன் மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் என்று சொல்லுகின்றார். அந்த பாசுரங்கள் எல்லாம் நாம் சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு பகவத் அனுபவம் ஏற்படுகிறது. அதிநீச்சமாக இருந்திருக்கிற நமக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும். அவர்கள் காண்பித்து கொடுப்பதாலே தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது.
அந்த வெம்பெருமானை நாம் அறியும்படியாக ஒரு பாக்கியத்தை பெறுகின்றோம். திருமாலிரும் சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அந்த திருமாலிரும் சோலை மலையேன்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே எம்பெருமான் வந்து நம்மளுடைய நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகின்றார். திருமாலிரும் சோலை மலையை சுந்தரபாகு ஸ்தவம் என்று ஒரு ஸ்தவம் புறத்தாழ்வான் அருளி செய்தது. அது திருமாலிரும் சோலை அழகனை மங்களாசாசனம் அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை அவருடைய அவதார விசேஷங்களை அந்த திருமாலிரும் சோலை மலைக்கே உரிய சிறப்பை இப்படி எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்ற அத்தியுதமான ஸ்தோத்திரம் சுந்தரபாகு ஸ்தவம். அந்த ஸ்தோத்திரத்திலே தாழ்வான் நமக்கு காண்பித்துக் கொடுக்கின்றார் எம்பெருமானை. இப்படி ஒவ்வொருவரும் நமக்கு எம்பெருமானை காண்பித்துக் கொடுக்கின்றனர். அப்பேற்பட்ட ஒரு ஒரு சிறந்த அவர்கள்லாம் நமக்காக காண்பிச்சு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பரத்துவம், எம்பெருமானுடைய சௌசல்யம், இப்படி எல்லா குணங்களோடு கூடி இருந்திருக்கிற எம்பெருமான், எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கின்றார். இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் எம்பெருமானை எப்படி நாம தெரிஞ்சு கொள்ளணும்ன்றத காண்பிச்சு கொடுக்கிறவர் சுவாமி தேசிகன் என்று சொல்ல வேண்டும். ஆழ்வார்கள் எல்லாம் காட்டிலும் விசேஷமாக சுவாமி தேசிகனுடைய சீசோக்திகளை அனுபவிப்பதற்கு அதற்கு ஒரு சக்தி வேணும், அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியம் இருந்ததுன்னா தான் சுவாமியினுடைய சீசோக்திகளை அனுபவிக்க முடியும். இப்பொழுது அப்படியே எங்கு காஞ்சிபுரத்தில் இருப்பதனாலே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இப்போ நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு உற்சவ விசேஷம், மாசி மகத்துக்கு இங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ராஜகுளம் என்கிற ஊரில் இருக்கின்ற பெரிய குளம், அந்த குளத்தில் தெப்போத்சவத்தை கண்டருளி அதுக்கு மறுநாள்லேருந்து 3 நாட்கள் இங்கு தவனோற்சவம் என்று சொல்லக்கூடிய உற்சவம் நடைபெறுகிறது. அந்த உற்சவத்திலே பெருமாளின் தாயாரும் தோட்டத்துக்கு எழுந்தருளி, அங்கு தோட்டம் இருந்துருக்கு, அந்த தோட்டத்துக்கு எழுந்தருளி எல்லாருக்கும் சேவை சாதிச்சு திரும்பி எழுந்தருளுகிறார். இந்த உற்சவம் தான் 3 நாள் நடக்கக்கூடிய உற்சவம். இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் முடிஞ்ச பிறகு கடைசியில் அவகாசம் இருந்ததுன்னாக்க இந்த உற்சவத்தை பற்றியும் இன்றைய தினம் சொல்லுவதற்கு ஆசைப்படுகின்றேன். என்ன சுவாமி அனுபவித்த உற்சவம் இந்த உற்சவம். ஆகையால் இப்பேற்பட்ட எம்பெருமான், எம்பெருமானை அவருக்கு சந்நிகிதமாக இருக்கிறவர்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னார் இதற்கு முன் ஸ்லோகத்திலே. இது பரத்வத்தை சொன்னபடியினாலே தவ வரி பிரடிமஸ்வபாவம் என்று சொன்னபடியினாலே அந்த பரத்வ தியோதகமாக இருக்கக்கூடியதான விஷயங்களை சொல்லுகின்றார். ஒருவன் பணக்காரன் என்று சொல்லுகின்றோம். எப்படிப்பட்ட பணக்காரன் என்று சொன்னால் ஒரு கணக்கு, இந்த ஊர்லேயே இவன் பணக்காரன், இந்த தேசத்திலேயே பணக்காரன், இந்த உலகத்திலேயே பணக்காரன் லிஸ்ட் போட்டோம்னா அதுல முதல் 10 பேருக்குள்ள வரான் இவன். இப்படி எல்லாம் அந்த பணக்காரன் வெறும் பணக்காரன்னு சொல்லிட்டோம்னாக்கா அது ஒரு பெரிய விஷயம்னா அது யாரை கண்டாலும் இவனை காட்டிலும் பணக்காரன் அவன் பணக்காரன் தான் ஆகிப்போடும். ஆகையால் அது ஒரு விஷயமே இல்லை. இது எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லுவதற்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி இவற்றுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவன் அவன் என்று அவனுடைய சிறப்பை சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி ஒருவன் பராக்கிரமசாலி என்று சொன்னார், கொசு அடிக்கிறவன் கூட கொசு காட்டிலும் இவன் பராக்கிரமசாலியாக தான் இருக்கலாம். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கொசு காட்டிலும் நமக்கு பராக்கிரமம் அதிகமாக இருந்துருக்கு, நம்ம அடித்தா அது செத்து போடுறதுன்றதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கொசு எவ்வளவு பாடுபடுத்துறதுன்றது நமக்கு தான் தெரியும், அவாளுக்கு அனுபவிச்சுதான் தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது அது. அப்போ அந்த கொசு நம்ம காட்டிலும் அது பராக்கிரமசாலின்னு அது நினச்சிக்கிறது. இவன் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன, என்னால் பாரு அவனால் அடிக்க முடியாது, நான் எவ்வளவு நான் வந்து அவனுக்கு சிரமத்தை கொடுக்குறேன் பாரு என்று அது நினைக்கிறது. இப்படி இது பராக்கிரமம் என்று சொன்னால் அவனுடைய பராக்கிரமம். வாலி சொல்லுகின்றான் ராமனை பார்த்து, ராமாவனுக்கு
நான் ஒரு குரங்கு, என்ன போய் நீ ஒரு க்ஷத்ரியனாக இருந்திருக்கிற, அதுலேயும் தார்மிகன்னு பெயர் பெற்றவனாக இருந்திருக்கிற, நீ போய் என்னை மறைந்து இருந்து அடித்து கொண்டிருக்கிறாய் என்றால் இது உனக்கு தான் இழுப்பு, அதாவது இழுக்கே தவிர எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுகின்றான். பல வசை சொற்களை சொல்லுகின்றான் வாலி, உண்மையை உணர்வதற்கு முன்பாக சொல்லுகின்ற வார்த்தைகள். அந்த வசை சொற்களும் பொழுது சொல்லுகின்றான், ரமா உனக்கு உன்னுடைய நீ மனைவியை இழந்து விட்டாய், அந்த மனைவியை இழந்த மனைவியை மீண்டும் பெறுவதற்காக அதற்கு சகாயமாக சுக்ரீவனை நீ பெற்று அதற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றாய், சுக்ரீவனுக்கு என்ன செய்யணுமோ அதனை செய்கிறாய் என்று சொன்னால் அதுக்கு என்னென்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, நான் ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி நான் ராவணனை வச்சிருந்தவனாச்சே, அதையால சுக்ரீவனால என்ன முடியும், என்னுடைய பராக்கிரமும் உனக்கு தெரியாதான்னா என்று சொல்லுகின்றார். அப்போ ராவணிடத்திலே சொல்லும் பொழுது அந்த அவனுடைய பராக்கிரமத்தை சொல்லுகின்றார். ராவணன் ஏதோ மிகச்சிறந்த பராக்கிரமத்தை உடையவன், அவனை அணுகுவது ரொம்ப சுலபமல்ல, மிகவும் கஷ்டம் என்று ராமர் நினைப்பதாக எண்ணி அந்த பராக்கிரமத்துக்கு சொல்லும் பொழுது, ராவணனுடைய பராக்கிரமம் என்பது என்னுடைய பராக்கிரமத்திலே என்னுடைய பலத்திலே ஒரு ஒரு துளி அளவு கூட இருக்காது என்று சொல்லுகின்றார் பாலி. இப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை சொல்ல வேண்டும், அதனுடைய சிறப்பை சொல்லுவது என்றால். அதே மாதிரி ஒத்தன் அறிவாளி ஒத்தன் படிப்பாளி என்று சொன்னார், எப்படி அடிப்பாளி, ஆய் தெரிஞ்சவன் கூட தெரிஞ்சவன் தான், அது இல்லாதவன் அபேட்சிச்சு இவன் தெரிஞ்சவன் தான், அப்படி கணக்கு இல்லை. இவன் பெரிய பிஹெச்டி பண்ணியிருக்கான், இவர் இந்த விஷயத்துல பெரிய சிறந்த பெரிய சுவாமியாக எழுந்தருளிருக்கிறார், சுவாமியோட மாத்திரம் இல்லை பெரிய ஸ்காலராக எழுந்தருளிருக்கார் என்று சொல்லுகின்றோம். இப்படி ஒவ்வொன்னுத்தலையும் சொல்லும் பொழுது அதனுடைய சிறப்பை வெளிப்படுத்தும்படியாக சொல்ல வேண்டும். ஒத்தன் சிறந்தவன் எந்த காரணத்தினாலே ஒத்தன் சிறந்தவன் என்று சொல்லுவோமானால் அந்த சிறப்பை எப்படியெல்லாம் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தும்படியாக சொல்ல வேண்டும் என்பது உலக நியதி. அந்த நியதியின் பிரகாரம் இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய பரத்வம் எப்பேற்பட்டது என்பதை இங்கு அருளி செய்கின்றார் சுவாமி ஆளவந்தார். யதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயது தசோத்தரண்யவரணானியானி ச குணாஹ பிரதானம் புருஷஹ பரம் பதம் பரஹத் பரம் பிரம்மஜதே விபூதயஹ. எம்பெருமானே, உன்னுடைய விபூதிகள் உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவைகள் எவை என்பதை நான் இங்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். யதண்டம் எதி யாதொரு யாதொன்றான, இப்பொழுது நாம் பார்க்கின்ற பிதாமகன், நம்மாலே சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்ற பிதாமகன் சதுர்முக பிரம்மன், அந்த பிரம்மனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருந்திருக்கிற 14 உலகங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்ற அண்டம், அண்டம் என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகின்ற ஒரு பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சமும் அந்த பிரபஞ்சம் உன்னுடைய விபூதியாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இங்கு அண்டம் என்று சொல்லும் பொழுது ஏகவச்சனத்திலே சொல்லுகின்றார், இது ஜாத்தியக வச்சனம். மனுஷனுக்கு ரெண்டு கால்னு சொன்னாக்கா ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கால்னு அர்த்தமானா, மனுஷ ஜாத்தியில இருந்திருக்கவர்களுக்கெல்லாம் ரெண்டு கால் ரெண்டு கை இருக்கின்றன என்று சொல்லுகிறார். அந்த மாதிரிதான் இங்க அண்டம்ன்றது இருக்க, நாம பார்க்கின்ற அண்டம் இத்தனை மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்கிறது. அந்த அண்டானாந்த சஹசிராணாம் சஹசிரான் அயுதானிச்ச ஈதிருஷானாம் ததா தத்த கோட்டி கோட்டி அயுதானிச்ச என்று சொல்லப்படுகிறது. அண்டானாம் சஹசிராணாம், அது 1000 அண்டங்கள், சஹசிராணி அயுதானிச்சன 10,000 ஆயிரங்கள், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கோட்டி கோட்டியாக இருக்கின்ற அண்டங்கள், இப்படி எத்தனையோ அண்டங்கள்லாம் இருந்துருக்கன. அத்தனை அண்டங்களும் எம்பெருமானுக்கு வசமானவை என்று சொல்லுகின்றார். அவை அனைத்துமே எம்பெருமானுடைய விபூதிகள் என்று.
எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா உண்டானார். அது மாத்திரமில்லை, அந்த பிரம்மா இந்த அண்டத்திலே சிருஷ்டி பண்ணும்படியாக நியமிக்கப்பட்டவராக ஆனார் எம்பெருமானாலே. அப்பேற்பட்டவர், அது வேதம் சொல்லுகின்றது, அஜஸ்தேகமர்ப்பிதம் எஸ்மின் பதம் விஸ்வம் புவனம், அஜஸ்ய நாபா வத்யேகம் அர்ப்பிதம் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அஜஸ்ய நாபி, அஜஸ்ய பிறப்பே இல்லாமல் எப்பொழுதும் இருப்பவனாக இருக்கின்ற எம்பெருமானுடைய நாபியில், நாபியில் அர்ப்பிதமாக இருக்கின்றது இந்த லோகம் முழுக்க என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமில்ல, எம்பெருமானுடைய நாபி கமலத்தில், அதாவது எம்பெருமான் அந்த ரஜஸ் இருக்கக்கூடிய ரஜஸ் இருக்க தாமர புஷ்பத்தில் இருக்கக்கூடிய ரஜஸ், அந்த ரஜஸிலிருந்து எத்தனையோ அண்டங்கள் உண்டான என்று சொல்லுகின்றார். நாளி கேன ஸ்புரித ரஜசா வேதசோ நிர்மிமானா சம்யாவர்த்த ஜுதிஷபலிசா ரங்கநாதசநாபிஹி. ரங்கநாதனுடைய நாபி கமலம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? என்று சுவாமி தேசிகன் பகவத் தியான சோபானத்திலே அருளி செய்கின்றார். இது இந்த அத்தனை அண்டங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. பல ஆயிரங்கள், பல லட்சங்கள், பல லட்சங்களுக்கும் பல கோடிகள் என்று பெருக்கிக் கொண்டே போனாலும் எவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருக்கின்ற அண்டங்கள் எவ்வளவு இருக்கின்றனவோ அத்தனை அவ்வளவு அண்டங்களுக்கும் அதிபதியாக விளங்குபவன் எம்பெருமான் என்று ஏற்படுகின்றது. இது அண்டான, இது ஒன்று மாத்திரம் இல்லை, நம்ம கண்ணால பார்க்கின்ற சராச்சரங்கள் இருக்கின்றன, அவைகளுக்கே கணக்கில்லாமல் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு இருக்கிறது ஒரு லோகம். இந்த மாதிரி 14 லோகங்களை அடக்கி அவற்றை ஆவரணம் செய்து கொண்டு நிற்கும் பெரியதொரு ஒரு ஒரு கோளமாக இருந்திருக்க அதுதான் அண்டம்னு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அண்டங்களுக்கு இவ்வளவுன்ற சங்கை இல்லாததாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அத்தனை சங்கை இல்லாததாக இருக்கக்கூடிய அண்டங்களுக்கு, அண்டங்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக விளங்குபவன், அண்டங்கள் யாவையுமே எம்பெருமானுடைய விபூதியாக விளங்குகின்றன என்று சொல்லுகின்றார். எதண்டம் அண்டாந்தர கோச்சரம் ஜயது, அண்டாந்தர கோச்சரம், இது அண்டம், அண்டத்துக்கு உள்ளே தோன்றுகின்றனவை, அண்டத்துக்கு உள்ளே இருப்பவை, அது அண்டாந்தர கோச்சரம் என்று சொன்னார். இது அண்டங்களே அசங்கேயமாக எண்ணில் அடங்காததாக சொல்ல சொன்னார். அத்தனை அண்டங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்றார் என்று சொன்னார். அது மாத்திரமில்ல, அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்மவசத்தாலே அண்டாதிபதினு ஒரு ஒத்தனை சொல்றோம், அதுக்கப்புறமா கர்மவசத்தினாலே அந்த போகத்துக்காக சுகதுக்க அனுபவத்திற்காக இங்கு பிறந்து பலபடியான சுகதுக்கங்களை அனுபவிக்கின்ற 4 வித ஜந்துக்கள், அந்த ஜந்துக்களுக்கு அது போக்கியமாகவும் போகோபகரணமாகவும் இருக்கின்ற எத்தனையோ வஸ்துக்கள், இப்படி எத்தனை எத்தனையோ கிடக்கின்றன. இது ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது. நாம் ஒத்தனை எடுத்துட்டு ஒரே ஒரு ஜந்துவாக இருக்கிற ஒன்று எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு போக்கியமாகவும் போகோபகரணமாகவும் இருக்கின்றன வஸ்துக்கள் அசங்கேயமாக இருந்துருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் ஒவ்வொரு ஜந்துக்களுக்கும் போக்கியமாகவும் போகோபகரணமாகவும் அந்த போகத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற உபகரணமாகவும் இருக்கின்ற வஸ்துக்கள் அசங்கேயம், எண்ணில் அடங்காதவையாக இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு அண்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக இவ்வளவு இருக்கின்றன. இவை எல்லாமே கூட எம்பெருமானுடைய விபூதிகள் என்று சொல்லுகின்றார். இது அண்டாந்தர கோச்சரஞ்சயது. இதுல ஒரு சுவாரஸ்யமாக சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார், அண்டாந்தர கோச்சரஞ்சயது என்பதாக, எது அண்டாந்தர கோச்சரம் என்பதாக.
இந்த லோகத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். இந்த லோகத்துல நாம இருந்துட்டு இருக்கச்சே நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படுவது என்று பார்த்தோமானால் அது ரொம்பவும் ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக தான் புலப்படும் வஸ்துக்கள் உள்ளன. நம்மளை காட்டிலும் அதிசயமான ஒரு சக்தி இருப்பவர்களாக இருந்தார் அவர்களாலே இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியறது. இப்படி பார்த்தோம்னாக்க தேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்கா, அவளால இங்க நடக்கிறது இந்த மேல் லோகத்துல இருந்து கொண்டு இந்த லோகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவளால அறிந்து கொள்ள முடியறது. நம்மளால தேவலோகத்துல நடக்கிற விஷயத்த சொர்க்கத்திலேயோ அல்லது பிரம்மலோகத்திலேயோ இல்ல ஈஸ்வரனுடைய லோகத்திலேயோ அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இப்படி நாம இங்க இருக்க செய்யே கூட இந்த லோகத்துல இருக்கிறதையே நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இன்னும் சக்தி இருந்துட்டு இருக்கிறவா, இந்த அண்டத்துக்குள்ள இருக்கிற மீதி லோகங்கள்ல இருக்கிறவா அதை தெரிஞ்சுக்கிறவளாக இருந்துட்டு இருக்கா, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கா. ஆனா இந்த அண்டத்தை தவிர்த்து மீதி அண்டத்துல இருக்கிறத அதில் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல. இதே மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்கின்றன என்பதையே தெரிஞ்சுக்க முடியாத இருந்துட்டு இருக்கோம். அவைகளுக்குள்ள இருக்கிற வஸ்துக்களை நாம தெரிஞ்சுக்க முடியுமான்னா அதுவும் தெரிஞ்சுக்க முடியாததான் நாம இருந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நிலையில நாம இருந்துட்டு இருக்கோம். ஆனா எம்பெருமான் என்னவென்று கேட்டால், இப்படி இருந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளே இருக்கின்ற வஸ்துக்கள் இந்த அண்டங்களுக்கு இத்தனை 7-14 லோகங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்ற இந்த புவன லோகம், இந்த லோகத்துக்குள்ள இருக்கிற வஸ்துக்கள் என்ன, இங்கே போக்கியமாகவும் போகோபகாரணமாக இங்க வஸ்துக்கள்னு சொல்லச்சு சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டி இருக்கின்றது. போக்கியமாகவும் போகோபகரணமாகவும் இருக்கின்றவை என்ன, அச்சேத்தனங்கள் என்ன, இவை எல்லாவற்றையும் எல்லாமே கூட எம்பெருமானுடைய விபூதியாகவே உள்ளன என்று சொல்லுகின்றார். இது இந்த லோகத்துல மாத்திரமில்லை, இதே மாதிரி ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயே இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு சதுர்முகன் பிரம்மனா பிரம்மாவா இருக்கின்ற அங்கேயும் இந்த மாதிரி சிருஷ்டியாதிகள்லாம் நடைபெறுகின்றன என்பது புராணங்களில் இருந்து நாம் அறியக்கூடிய ஒரு விஷயம். அதைத்தான் இங்கு சொல்லுகின்றார். இதற்கு ஒரு திருஷ்டாந்தத்தை அத்தியுதமாக சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு நம்மளால இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறதுன்னா, உதும்பர மசகவது என்று அதிருஷ்ட பாஹ்ய பிரதேசம், உதும்பர மசகவது அதிருஷ்ட பாஹ்ய பிரதேசம் என்று சுவாமி அருளி செய்கின்றார். உதும்பரம், உதும்பரம்னா அத்திக்கா, அந்த அத்திக்காவை அது உள்ள இது பண்ணுவானாக்க அது உடச்சுமானா அது உள்ளுக்குள்ள நிறைய கொசு இருக்குமா, அந்த பூச்சிகள்லாம் நிறைய இருக்குமா, அந்த அத்திக்காவுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பூச்சி கொசுக்களுக்கு அது லோகமே இந்த அத்திக்கா உள்ள எவ்வளவோ அதான், அதுக்கு மேல அதுக்கு தெரியாது. இன்னொரு அத்திக்கால எவ்வளவு கொசு இருக்கும், இன்னொன்னுல எவ்வளவு இருக்குன்றது அதால உணர முடியாததாக இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளும் அத்திக்காய்க்குள்ள இருக்கிற கொசு மாதிரி இந்த லோகத்திலேயே எங்க நடக்கிறது எது என்னன்றது தெரியாது. நாம இருந்துட்டு இருக்கோம், இதுக்கு மேல இருந்துட்டு இருக்கிறது மீதி லோகம்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, அதுல இப்படி எல்லாம் நடக்கிறதுன்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆச்சரியமான திருஷ்டாந்தத்தை சொல்லுகின்றார் அத்திக்காய் மாதிரின்னு சொல்லி. இது இப்போ இது எந்த அத்திக்கான்றது யோசனை பண்ணணும். இப்பெல்லாம் கடையில ஒரு அத்திக்கா விற்கிறான், அந்த அத்திக்கா பார்த்தோம்னாக்க அத்தி பழம்னு தனியா விற்கிறான், அந்த பழத்துல அவ்வளவா கொசுலாம் அவ்வளவா கம்புறது இல்லை. அது எப்படிப்பட்டது, அது இல்லை, இது பிராச்சீனமாக சொல்லக்கூடிய ஒரு நாட்டு அத்திக்காயில இருக்கக்கூடிய ஒரு கொசு. அத்திக்காய சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, ஏன்னா அதுக்குள்ளுக்குள்ள இருந்துருக்கிற இந்த கொசுன்றது எத்தனையோ ஜந்துக்களை அழிக்கும்படியான ஒரு நிலை ஏற்படும்ன்றதுனால அத்திக்காயை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. மற்றும் இது அத்திக்கா திருஷ்டாந்தத்தை நமக்கு சுவாமி தேசிகன் காண்பிச்சுக்கிறார். அதோட மாத்திரமில்ல, அடுத்ததாக இருந்திருக்காரு கோச்சரம். கோச்சர சப்தம் அப்படின்னா இது இது அந்த அண்டங்களை உட்புறங்களை ஸ்தானமாக உடையதாக இருந்திருக்கு என்று சொல்லுகிறார்.
அண்டத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்துருக்கு. ஆகையால எத்தனையோ வஸ்துக்களும் எத்தனையோ வஸ்துக்கள் எல்லாமே எம்பெருமானுடைய விபூதியாக திகழ்கின்றன என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமில்ல, தசோத்தரண்யாவரணானி தசோத்திரான்யாவரணானி, இந்த அண்டங்களை சுற்றி பல ஆவரணங்கள் நிற்கின்றன. இந்த ஆவரணங்களும் என்னென்ன, ஒன்று ஒவ்வொன்றும் 10 மடங்கு. இது அண்டமே பெருசாக இருக்கு, இதை சுற்றி இருந்துருக்குன்னா அது எவ்வளோ பெருசாக ஆவரணமாக இருக்குன்னாக்கா அது எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு பார்க்கணும். ஒன்று ஒன்று 10 மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால இது தசோத்தராணி என்று சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாமே இதுக்கு சொல்லச்சே ஆவரணங்களை சொல்லுகின்றார். தசோத்தரேண பயச மைத்ரேயாண்டம் சதத்ருதம் சர்வோம்பு பரிதானாசோ வன்ஹினா வேஷ்டிதோ பகிஹி. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற பூமி இருந்துருக்கு, இந்த பூமியை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது, ஆவரணம்ன்றது சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது ஜலத்தாலே சூழப்பட்டதாக இருக்கின்றிருக்குன்னா அந்த ஜலத்தோடு இருந்துருக்கிற அந்த அந்த அண்டத்தையே அது அது நெருப்புனாலே சூழப்பட்டதாக இருந்துருக்கு. சர்வோம்பு பரிதானோசோ வன்ஹினா வேஷ்டிதோ பகி வன்ஹேஷ்ட வாயுனா, அது வன்னி வாயுனாலே, அது வன்னியோடு கூட இருந்துருக்கிறோம், வாயுனாலே சூழப்பட்டதாக இருந்துருக்கு. அந்த நெருப்பு காத்து ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் ஆகாசத்தினாலே சூழ்ந்ததாக இருந்துருக்கு, அதுக்கப்புறம் பூதாதிகள். இப்படி 10 ஆவரணங்கள் 10 விதமான 10 வஸ்துக்களாலே சூழப்பட்டதாக இருக்கின்றன. அவையெல்லாமும் கூட எம்பெருமானுடைய விபூதி தான், உன்னுடைய விபூதிகள் தான் என்பதை சொல்லுகின்றார். தசோத்தரண்யாவரணானி யானி ச, இப்படியாக பார்க்கப்படுகின்றதான எத்தனை இருக்கின்றனவோ அத்தனையுமே கூட அந்த எம்பெருமானுடைய விபூதிகள் என்றே கொள்ளப்படுகிறது. இது மாத்திரமில்ல, இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்காத, எம்பெருமானுடைய இந்த லோகத்துல இருக்கிற குணங்கள்லாம் கூட சத்வரஜ தமசு என்று சொல்லக்கூடிய குணங்களெல்லாம் கூட எம்பெருமானுடைய விபூதிகள் தான் என்று சொல்லுகின்றார். இது சத்வரஜ தமஸ் என்ற குணங்களை சொல்லுவானே என்று கேட்டால், இது பத்த முக்தன்னு இவர்கள்லாம் பத்தர்கள், இவர்கள் முக்தர்கள், இவர்கள் நித்தியர்கள் என்று அந்த விவகாரத்திற்கு காரணமாக இருந்துருக்கிறது எதுன்னா இந்த கர்மா. அந்த கர்மாவுக்கு காரணமாக இருக்கு சத்வரஜஸ்தமஸு என்று சொல்லக்கூடிய குணங்கள், இவை தான் என்று சொல்லுகிறோம். அந்த குணங்களும் கூட என்று சொல்லுகின்றார். ரஜஸ்தமஸோட கலசாமல் சுத்த சத்துவமாக இருக்கக்கூடிய நிலை என்பது சீவைகுண்டத்தில் மாத்திரமே ஏற்படுகிறது, மீதி இடத்துல அந்த மாதிரி கிடையாது. அந்த ரஜஸ்தமஸுக்களுடைய சேர்ப்பு, எப்பொழுதெல்லாம் ரஜஸ்தமஸுக்களுடைய சேர்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் யாருக்கெல்லாம் இருந்துருக்கோ அவர்கள் எல்லோரும் பத்தர்கள். அதே மாதிரி அது அதில் முக்தர்கள் இப்படி இருந்து விடுபட்டவர்கள், பொறுக்காலும் இப்படி இல்லாமல் பகவத் கைங்கரியத்தையே செய்து கொண்டு இருப்பவர்கள் நித்தியர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த குணங்களும் பந்தத்துக்கு காரணமாக சொல்லப்படுகின்றதாக இருக்கின்ற குணங்களும் கூட பிரகிருதி தர்மங்களும் கூட அவையெல்லாமே கூட எம்பெருமானுடைய விபூதிகள் என்று சொல்லுகின்றார். இங்கு குணங்களை தனியாக சொல்லி இந்த குணத்தை உடைய பிரகிருதியை அடுத்ததாக தனியாக சொல்லுகின்றார். பிரதானம் என்பதனாலே குணங்களை தனியாக சொல்லி அத்துவத்தையுடைய பிரகிருதி என்பதை தனியாக சொல்லுவதற்கு காரணம், சாங்கியர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சத்வரஜஸ்தமஸனுடைய சாங்கிய சமாவஸ்த சமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது, அதுதான் பிரகிருதி, அத்த காட்டிலும் வேறுபட்டதுன்றது ஒன்றும் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். அப்படியல்ல, குணங்களை உடைய குணி பிரதானம் பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் குணங்களை தனியா சொல்லிட்டு அந்த குணங்களை உடைய பிரகிருதியை சொல்லுகின்றார். குணாக பிரதானம், இது பிரதானம்ன்றதுனால மூல பிரகிருத்தியே சொல்ற. இங்கேயும் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும்.
இந்த பிரதானம்ன்றது என்னன்னு கேட்டா, மகதாதி விகார ரஹித ஸ்திரிகுண திரவிய பாகஹா என்று சொல்லப்படுகின்ற இது சிருஷ்டி கிரமத்தை பார்க்கணும். சிருஷ்டி பண்ணும் போது பிரகிருதின்றது இருக்கு, மூல பிரகிருதி இருந்துருக்கு. அந்த பிரகிருதியிலேருந்து மகத்தத்துவம் உண்டாருது, மகத்திலேருந்து அகங்காரம், அகங்காரத்திலேருந்து வருது. இப்போ இந்த பிரகிருதியிலேருந்து உண்டாகிற மகத்தத்துவம் இருக்க, பிரகிருதி முழுக்கவே மகத்தாக ஆயிடுத்துன்றது இல்லை, அந்த பிரகிருதியினுடைய ஏகதேசம் ஒரு பகுதி மகத்தாக ஆறுதுன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல சொல்ற பிரதானம்ன்றது என்னன்னா, இந்த அந்த விகாரம் மகதாதி தத்துவங்களாக விகாரத்தை அடையாமல் இருந்துருக்கிற ஒரு பிரகிருதி பாகம் இருந்துருக்க, அந்த பாகத்தை பிரதான சப்தத்தால சொல்ற குணாஸ் பிரதானம் என்பதாக சொல்லு. அந்த திரவிய பாகம் இருக்கு. அது மாத்திரமில்ல, இவை எல்லாவற்றிற்கும் இதெல்லாம் இது போக்கிய ஜாத்தமாக இருக்கக்கூடியது, போகோபகரணமாக இருக்கக்கூடிய வஸ்து. இந்த பிரகிருத்தியையும் வியாபித்து இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற க்ஷேத்ரஜ்ஞ சமுதாயம் என்று சொல்லப்படுகிற ஜீவ வர்க்கம் சொல்லப்படுகிறது புருஷஹா என்கிற சப்தத்தினாலே. குணா பிரதானம் புருஷஹா, அந்த புருஷனாக இருந்திருக்கிறவன் ஜீவ வர்க்கம் இது மொத்தத்தையும் சொல்லுகின்றது. இவர்கள் எல்லாரும் இந்த ஜீவ வர்க்கமானது பிரகிருத்தியை வியாபித்து இருக்கின்றதுன்றது எப்படி தெரியுதுன்னா, இதுவும் விஷ்ணு புராண ஸ்லோகத்தை சொல்லி சொல்றார். யாருண்யக்னி யதா தைலம் திலே தத்வது புமானபி பிரதானே அவஸ்திதா வியாபி என்பதாக. இது ஒரு அரணி கட்டையில நெருப்பு எப்படி இருந்துருக்கோ அதே மாதிரி எள்ளுல எண்ணெய் எப்படி உள்ளுக்குள்ள இருந்துருக்கோ உணர முடியாமல் இருக்கின்றதோ அதே மாதிரியாக தான் இங்கேயும் ஒவ்வொரு பிரத வஸ்துக்களுக்குள்ள பிரகிருதியையே வியாபித்து இருக்கின்றது அந்த புமான்னு சொல்லக்கூடிய புருஷன் என்று சொல்லுகின்றார். குணா பிரதானம் புருஷகம், பிரகிருதியை வியாபிச்சு நிற்கின்ற க்ஷேத்ரஜ்ஞ சமுதாயம் இப்படி இருக்கின்ற புருஷகா பராத்பரம் பிரம்மஜதே விபூதயகா என்று சொல்லுகின்றார். பரம்பதம் உத்கிருஷ்டமான பதம் அது, அதுவும் எம்பெருமானுடைய விபூதி என்று சொல்லுகின்றார். உத்கிருஷ்டமான விபூதி பதம் என்கிற சப்தத்துக்கு பத்யத்தை இத்தி பதம் பிராபியம் அடைய தகுந்ததாக இருந்துருக்கு. மீதி இடங்களை காட்டிலும் இது அடைய தகுந்ததாக உத்கிருஷ்டமாக இருந்துருக்கு. புனராவர்த்தின்றது இல்லாததாக இருக்கக்கூடிய அப்ராகிருதமான முக்திஸ்தானம் என்று அர்த்தம் சொல்லுகிறது. மீதி இடத்துக்கெல்லாம் போனோமானாக்க திரும்பி வர வேண்டியதுதான், இந்த இடத்துல மாத்திரம் திரும்பி வர்றதுன்றதே இல்லாததாக இருந்துருக்கு. எப்ப திரும்பி வரப்போறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு திரும்பி வரப்போறோம்னா, ஒன்று நமக்கு அந்த இடத்தினுடைய அனுபவம் போரும்னு தோணுச்சுனாக்க திரும்பி வரப்போறோம், இல்லை அங்கே இருக்கிறவாளுக்கு நாம் அங்கே இருக்கிறதுல பிடிக்கலன்னாக்க திரும்பி வந்துட போகிறோம் அந்த இடத்துலேருந்து. இது ரெண்டு தான் ஏற்பட போகிறது திரும்பறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. இங்கே போனோமானா சிவைகுண்ட லோகம்னு சொல்லக்கூடிய பரம பதத்துக்கு போனோமானாக்க அங்கே போகிறவாளுக்கு அந்த பகவத் அனுபவத்திலேயே திளைத்து இருப்பவர்களுக்கு ஒரு காலம் அந்த பகவத் அனுபவம் இது போரும்ன்ற எண்ணமே நமக்கு ஏற்படாது. ஆகையால நாம திரும்பி வரப்போறதில்லை, நாம்களா திரும்பி வரணும்ன்ற எண்ணம் அவர்களுக்கு வரப்போறதில்லை. சரி, எம்பெருமானுக்கு நீ இங்க இருந்தது போரும் நீ பட்டு போயிடுன்னு சொல்ல போறேன்னு கேட்டேன், அவரும் சொல்ல மாட்டார். அவர் நீ எப்போ வரப்போறேன்றத பார்த்துட்டு இருக்குவர். ஞானி துவாத்மைவமே மொத்தம் என்று சொல்லுகின்றவர் அவர். அப்பேற்பட்ட எம்பெருமானும் நம்மளை எப்பவுமே திருப்பி அனுப்ப மாட்டார். அப்போ அந்த சேவி குண்டத்துக்கு போனோமானாக்க திரும்பி வர்றதுன்றதே இல்லாததாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட இடம்தான் பரம பதம் என்பதாக சொல்லப்படுகிறது. மீதி இடங்கள் எல்லாமே பார்த்தோமானா பிரம்மலோகம் உள்பட அந்தந்த பாபங்கள், அதாவது புண்ணியமோ பாபமோ ஒரு கர்மானுகுணமாக தானே அந்தந்த ஸ்தானத்தை அடையிறோம். அந்த பிரம்மலோகத்தை அடைவதற்கு உண்டா அதுக்காக செய்யப்பட்ட புண்ணியங்கள் கழிந்து போயிடுத்துனாக்க உடனே அங்கேருந்து மறுபடியும் திருப்பி வர வேண்டியதுதான். இந்திரலோகத்துல இருந்தாலும் சரி, இங்க போற நாள்லேருந்து விசாரம் தான், இதில் ஒரு நாள் போயிட்டேன் ஒரு நாள் போயிட்டேன்னு விசாரப்பட்டு இருக்க வேண்டியது தான். அப்படி இல்லாமல்
நிம்மதியாக இருக்கக்கூடிய ஸ்தானம்ன்றது எதுன்னாக்க பரம்பதம் தான். அந்த பரமபதமும் எம்பெருமானுடைய விபூதியாக இருக்கின்றது, எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். பரம்பதம் என்று அந்த பரம்பதம்ன்றது நலமந்தம் இல்லதோர் நாடு என்பதாக ஆழ்வார் சாதிக்கின்றார். அதோடு மாத்திரமில்லை, இதுக்கு எத்தனையோ பிரமாணங்களை சுவாமி தேசிகன் இடுகிறார். அதில் சொல்லும் பார்க்கணும், யோ சாத்தியக்ஷ பரமே வியோமன்னு என்பதாக தைத்திரியில் சொல்லக்கூடிய, தைத்திரிய பிராமணத்தை சொல்லக்கூடிய ஒரு பிரமாணம். எம்பெருமான் அத்தியக்ஷனாக, லோகத்துக்கெல்லாம் அத்தியக்ஷனாக இருந்திருக்கிற எம்பெருமான் இருக்கின்ற இடம் அதுதான் பரமபதம் என்பதாக. இரண்மையே பரையலோகே விரஜம் பிரம்ம நிஷ்கலம், ரஜஸ்தமசுக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக பரிசுத்தமாக இருக்கின்ற எம்பெருமானுடைய ஸ்தானமாக இருப்பது எது என்று கேட்டால் அதுதான் பரமபதம் என்று வழங்கப்படுகின்றது என்று சொல்வேன். பாதோ ஓ சிவிஸ்வா பூதானி திரிபாத சாமிருதம் திவி என்பதாக சொல்லுகின்றார். இந்த லோகங்கள் எல்லாம், இதுக்கு முன்ன சொன்ன அண்டங்கள்லாம் சொன்னமே, இதெல்லாம் ஒரு கால் பாகம்தான். திரிபாத் விபூத்தின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மீதி எல்லாம் எம்பெருமானுடைய விபூதியாக இருந்திருக்கிற பரமபதத்தை சேர்ந்தது என்று சொல்லுகின்றோம். இதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், இது கால் பாகம்னு அளவிட்டோம்னாக்க, அதெல்லாம் முக்கால் பாகம்னு சொல்லினாக்க, அளவுக்கு உட்பட்டதாக, அதாவது இந்த பரிச்சேதம்ன்றது ஏற்பட்டு போயிடுமே என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீபாஷ்யத்துல ஜோதிரதிகரணத்துல பெரிய விசாரம் பண்றார். பாதம்ன்றது நாம் உணர்வதற்காக ஒரு ஏகதேசம்ன்றதுக்காக அருளி செய்தாரே தவிர, இது கால் பாகம் அது முக்கால் பாகம்ன்றதுக்காக அல்ல, இது அளவிட முடியாததாக இருந்திருக்கிற விஷயம். தேகநாகம் மகிமானஸ்தந்தே எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாகம், அந்த பரமபதம் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு என்று கேட்டோம்னாக்க அது ஆச்சரியமாக இருந்திருக்கு. அங்க சாத்தியா பூர்வே சாத்தியாக சந்தி தேவாகா, தேவாகான்னு சொல்றதுனால இந்த இடத்துல அமரர்கள்னு சொல்ல ஆழ்வார்கள்லாம் அருளி செய்யும்படியாக இருந்திருக்கிற நித்திய சூரிகள் இருக்க, அவள்லாம் அங்க எப்பரும் பருவான எப்பவுமே அவனை பார்த்து கொண்டு சதா பசந்தி சூரியகா என்று சொல்லுகின்ற, எப்பொழுதும் பார்த்து கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணுபவர்களாக இருந்திருக்க, அப்பே ஏற்பட்ட திவ்ய க்ஷேத்திரமும் எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, அதுவும் எம்பெருமானுடைய விபூதி தான் என்று சொல்லுகின்றார். சகல் வேவமத்தையன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிதம் பத்தியதே நச்ச புனராவர்த்ததே, இது சாந்தோக்கிய உபநிடத்துல சொல்லப்படுகிறது. தோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம், யாரு இது கட்டோபனிஷத்துல சொல்றது, யாரெல்லாம் இப்படி இருந்துருக்கானோ, இது ஆத்மாவையும் சரீரத்தையும் ரதமாகவும், ரதத்துக்கு உள்ள ரதத்தை ரதியில ரதத்துக்குள்ள இருக்கிற, அதாவது சரீரத்தை ரதமாகவும் ஆத்மாவை ரதியாகவும் ரதத்துல உள்ளுக்குள்ள இருப்பவனாகவும் உருவகப்படுத்தி கட்டோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவன்லாம் எங்க போய் சேர்கின்றான்ற, சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம், உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய பதத்தை அடைகிறார்கள் என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரி இப்பேற்பட்டு உத்கிருஷ்டமாக இருந்திருக்குன்னா அங்க என்ன உத்கிருஷ்டமாக இருந்திருக்கு, ரம்யாணி காமச்சாராணி விமானானு சபாஸ்ததா ஆக்ரீடா விவிதாராஜன்னு பத்மின்யாமலோதக்காக ஏதேவை நிறையா ஸ்தானச பரமாத்மனஹான்னு அங்க அத்தியுதமான ஒரு அழகாக இருந்திருக்கிற விமானங்கள், சபைகள், அப்புறம் தோட்டங்கள், இப்படி எல்லாம் எத்தனையோ இருக்கின்றன என்று சொல்லுகின்றார். இப்படி எல்லாமே கூட இப்படி மிக சிறப்பு என்பது எது எதெல்லாம் உண்டோ அத்தனை சிறப்புகளையும் பெற்றதாக இருக்கின்றது எந்த இடமோ அந்த இடம்தான் பரமபதம் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால பரமேவ பதம், புனராவர்த்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய இடம் இருக்கு, அதுதான் பரமபதம் என்பதாக சொல்லுகின்றார். அந்த பரமபதத்தை சொல்லுகின்றார், குணாப்பிரதானம் புருஷா பரம்பதம் பராத்பரம் பிரம்மஜதே விபூதய, பராத்பரம் பிரம்மா, இது மாத்திரமில்ல பராத்பரம் பிரம்ம, பராத்து பரம் அப்படின்றதுனால பரசப்தம் பிரதானம், அந்த பிரதானத்தை காட்டிலும் பரனாக இருக்கிற க்ஷேத்ரஜ்ஞ வர்க்காத்து பரபூதம் முக்தம் அப்படின்னு எல்லாம்
அந்த பராபரமாக இருந்திருக்கிற முக்தர்களை சொல்லுகின்றார், இல்ல நெச்சர்களையும் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது. அவர்கள்லாம் சொல்லக்கூடிய அவள்லாம் கூட அதெல்லாம் கூட எம்பெருமானுடைய விபூதியாகவே இருக்கின்றார், எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கின்றன என்று சொல்லுகின்றோம். ரெண்டு பரசப்தம் இந்த இடத்துல இருக்கின்றன பராத்பரம் என்பதாக. முதல்ல இருக்கிற பரசப்தமானது பிரகிருதியை காட்டிலும் பரமா இருந்திருக்கிற கஷேத்திரத்தின் சாமான்யம் ஜீவாத்ம சாமான்யத்தை சூக்கரிக்கிறது. அவளை காட்டிலும் உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிற ஜீவாத்மாக்களிலேயே முக்தாத்ம வர்க்கம் இல்லது முக்தாத்ம வர்க்கம் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லலாம். இல்ல முதல் பரசப்தத்தினால முக்தாத்மா சொன்னமானாக்க ரெண்டாவது பரசப்தத்தினால பராத்து பரம்னு சொல்லப்படினால நித்யாளாக இருந்திருக்கிற நித்திய சித்தமாக இருந்திருக்கிற சமுதாயத்தை சொல்லுகிறது என்று சொல்லலாம். இப்படி இருந்திருக்கிறது எல்லாமே எம்பெருமானுடைய விபூதிகள் பராஸ்பரம். அது மாத்திரமில்ல பிரம்மச்சதே விபூதயா என்பதாக சொல்லுகின்றார். கடைசியில பிரம்மான்னு ஒண்ணு சொன்னார். இந்த பிரம்மான்றதுனால எத்த சொல்லுகின்றாருன்னா பிரம்மமும் உன்னுடைய விபூதி தான். இது இவரே பிரம்மமா இருக்கச்சே பிரம்மமும் உன்னுடைய விபூத்தின்னு என்ன சொல்ல முடியும், நீயும் உன்னுடைய விபூத்தின்னு சொல்ல முடியுமான்னு. இதுக்குதான் அங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பிரம்மான்றதுக்கு சுபாசிரயமாக இருந்திருக்கிற திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லுகின்ற அந்த திவ்யமங்கல விக்கிரகமும் எம்பெருமானுடைய விபூதி. சாதாரணமாக பிரம்மசப்தத்தினால எம்பெருமானுடைய ஸ்வரூபம் சொல்லப்படுகிறது, ஆனாலும் இந்த இடத்துல சொல்லச்சே ஸ்வரூபமும் உன்னுடைய விபூதின்னு சொல்றதுன்றது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்துக்கு ஒவ்வாததாக இருந்துருக்கு. ஆகையால இப்ப என்ன சொல்றேன்னா இந்த பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுவது எதுன்னா விபூதியாக சொல்வது எதுனாக்க எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் தான் இந்த விபூதியாக சொல்லப்படுகிறது என்று சொல்லுகின்றார். பிரம்மச்சதே விபூதயா சதுஸ்லோகியிலேயே அளவுந்தார் சொல்லச்சு மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரயதரம் ரூபம் எதத்யத்புதம் என்றதாக சொல்லப்படுகின்றார். அங்க பிரம்மசப்தத்தினால சொல்லக்கூடியதாக உபச்சார விருத்தி எதனது எதை சொல்லுகிறது என்றா எம்பெருமானுடைய விபூதி. விபூதின்றதுக்கு என்ன அர்த்தம் என்ன, விபூதின்றது அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவை என்று அர்த்தம் விபூதிகள்ன்றதுக்கு. அதே மாதிரி அவனுக்கு சேஷபூதமாக இருக்கின்றவை இவையெல்லாம் தான் விபூதிகள். ஆகையால லோகத்துல எந்த ஒரு வஸ்துவும் எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்படாமல் இருக்கிறதே கிடையாது. நததஸ்து விநாயத்து சாத்து மயாபூதம் சராச்சரம் கீதையில எம்பெருமான் சொல்லுகின்றார். இப்படி பிரம்மா தட்சாதயா காலஹா ததைவ அகில ஜந்தவஹா. இங்க சொல்லச்சு பிரம்மச்சதே விபூதயான்னு சொல்லச்சு ரெண்டு சகாரம் சொல்லின்றிருக்க. பிரம்மான்றதுனால எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லிட்டோம்னா சகாரத்தினால அங்க அதுவும் மீதி சிலது அணுக்கத்து சொல்லாதது சேர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அந்த சசப்தத்தாலே சொல்லப்படுகிறது. சொல்லாதது என்னன்னா எம்பெருமானுடைய திவ்யாயுதங்கள் திவ்யாபரணங்கள் இப்படி எல்லாமே இவை எல்லாமே உன்னுடைய விபூதி, இதெல்லாம் அசங்கேயமாக இருந்திருக்கு, இவையெல்லாம் உனக்கு உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக உன்னாலே தரிக்கப்படுவதாக உன்னுடைய நியாமியமாக இருந்திருக்கு என்று சொல்லுகின்ற எல்லாம் உன்னுடைய விபூதிகள் என்று சொல்லி முடிகின்ற. அப்போ இவ்வளவு பெரியவராக எம்பெருமான் இவ்வளவு விபூதிகளை உடையவராக இருந்திருக்கிறவர் தவ பரிபிரடிமஸ்வபாவம்னு எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லுகின்றதாக இருக்கின்ற அந்த பரத்வம் இப்படிப்பட்டது என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் அத்தியுதமாக அருளி செய்கின்றார். யதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயது தசோத்தரண்யாவரணானி யானி ச குணா பிரதானம் புருஷா பரம் பதம் பராத்பரம் பிரம்மச்சதே விபூதயா. இப்படிலாம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் எல்லாரும் பார்க்க முடியுமா, எப்படி பார்க்க முடியும், என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா பார்க்க முடியாதுதான். ஆனாலும் இது சாஸ்திரங்களை கொண்டு அறியக்கூடியதாக இருந்துருக்கு என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமில்ல சில பேருக்கு பாக்கிய விசேஷம் இருந்ததுன்னாக்க அவர்களாலே உணர முடியுமாக உணரக்கூடியதாகவும் இருந்துருக்கு என்று சொல்லுகின்றார். இப்போ
இங்க எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்த சஞ்சயர் திருதராஷ்டிரருக்கு நேரடியாக பார்த்து சொல்றார். இங்க நடக்கிற விஷயத்த பார்த்து சொல்றாருனாக்க அவருக்கு ஒரு சக்தி, அது அந்த சக்தி வியாசப்பிரசாதாத்துன்னு சொன்னார், வியாசருடைய அனுகிரகத்தினாலே கிடைச்சதாக இருந்துருக்கிற ஒரு சக்தி. அது வந்து சொல்ற மீதி பேரால் எல்லாம் பார்க்க முடியாததாக இருந்துருக்கிறது, அவரால் பார்க்க முடிஞ்சதாக ஆகுது. அந்த சிவை கொண்டது இருக்க வேற யாராலையும் பார்க்க முடியாததாக இருந்துருக்கிறது. அப்பேற்பட்ட சிவை குன்றத்தையே கூட பகவான் காண்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்ற இந்த பாகவதத்துல சொல்லச்சு. இங்க ஆட்சியர்களுக்கெல்லாம் சிவை குன்றத்தை காண்பிக்கிறேன். சிவை குன்றத்தை எப்படி காண்பிச்சு கொடுக்க முடியும், யார் பார்க்க முடியும்னா, அந்த அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காண்பிக்கச்சே திவ்யந்ததாமிதே சக்ஷுகுன்னு சொல்லி அவனுக்கு அவனுக்கு மாத்திரமே அறியக்கூடியதாக இருந்திருக்கிற, அவனாலே மட்டுமே அறியக்கூடியதாக இருந்திருக்கிற கண்ணை கொடுத்து அவனாலே அர்ஜுனாலே விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும்படியாக பண்ணினது போல அந்த எம்பெருமானுடைய விபூதிகளை அறியும்படியாக ஒரு நிலைப்பாடு சில சில மகாத்மாக்களுக்கு உண்டாகிறது. அப்பேற்பட்ட மகாத்மாக்கள் அறிந்து சொல்லுகின்றன இவையெல்லாம் எம்பெருமானுடைய விபூதிகள் என்று. அதுதான் இங்கு சொல்ற எதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயது சோத்தரண்யவரணானியானிச்சுணாப்பிரதானம் புருஷா பரம்பதம் ஆத்பரம் பிரம்மஜதே விபூதயா. இதற்கு அடுத்ததாக ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு நடக்கிற உற்சவத்தை பற்றி சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன். ஆரம்பத்திலேயே சொன்னோம், இது சுவாமி தேசிகன் நமக்கு காண்பிச்சு கொடுக்குற பசியந்திக்கேச்சு தனிஷம் என்பதாக. எப்பொழுதும் எம்பெருமானையே நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள் சில பேர் எம்பெருமானுடைய முழு ஸ்வரூபத்தையும் பார்க்கிறார்கள். பார்க்கிறதோட மாத்திரம் இல்லாமல் சுவாமி தேசிகன் நம்மளாலேயும் அறியும்படியாக பார்க்கும்படியாக பண்ணுகிறார் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு நடக்க போற இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போற உற்சவத்துக்கு இத ஹம்ச சந்தேசத்துல மங்களாசாசனம் பண்றார் இந்த உற்சவத்தை. இது காஞ்சிபுரத்தை பத்தி ஹம்ச சந்தேசத்துல சொல்லிட்டு வர, இது காஞ்சிபுரம் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு திவ்ய க்ஷேத்திரம் என்பது. அதை சொல்லச்சே தஸ்யாஸ்தேரே சரசசபுவா சௌமிய வைதான வேதிஹி திவ்யம் குர்வன் திரமிடபிஷம் திருஷ்யதே ஹஸ்திசைலா யஸ்யோபாந்தே கிருத வசதயா யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதமதிபதே வாசுதேவஸ்ய தன்யாக என்று சொல்லுகின்றார். அம்சம் நீ போ, இது ராமர் தூது சொல்றது தானே, அந்த தூது சொல்றத ரீதியில வழியில் இருக்கிற இடங்கள்லாம் சொல்லிட்டு வர. அங்க போகச்சே நீ திருவேங்கடமலையிலேருந்து நீ போனேன்னா போற வழியில உனக்கு அந்த இடத்துல வேகவதி நதி வரும். அந்த வேகவதி நதி வந்ததுன்னா அங்க தீர்த்தா மாடிட்டு நீ இரு, அந்த இடத்துல பிரம்மா யாகம் பண்ண ஒரு இடம் வருது, அந்த வேதான வேதின்னு வருது. அது எப்பேற்பட்டதாக இருந்திருக்குன்னா திவ்யங்குருவன் திரமிட விஷயம் திருஷ்யதே ஹஸ்திசைலாம். இது எல்லாவற்றையுமே இது பிராகிருத்தமாக இருந்துருக்கிறது அப்ராக்கிருத்தமாக ஆக்கிறதாம், அதுதான் சுவாரஸ்யம். இது இது எல்லாம் சிவைகுண்ட வைகுண்டவாசேபி நமேபிலாஷகான் இந்த தேவபெருமான சேவிச்சு இருக்கும்படியான பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தாள்னாக்கா அங்கே சிவைகுண்டத்தில் எப்பேற்பட்ட அனுபவம் ஏற்பட போகிறதோ அந்த அனுபவம் தான் இங்கேயும் ஏற்பட போகிறது. ஆகையால் ஒரே விஷயம் அங்கே வந்து நடக்க போகிறது, இங்கேயே நடக்கிறதுனால இந்த ஒரு இடத்துக்கு போகணுன்ற எண்ணமே தோணாதான், அப்படிப்பட்டதாக இருந்துருக்காது. அந்த மாதிரி இந்த திரவிட விஷயமாக இருந்துருக்கிறது எல்லாவற்றையுமே இத்த திவ்யமாக ஆக்குவதாக இருந்துருக்கிறது இது என்று சொல்ல. இங்க இருக்கிற ஒரு நாம பார்த்துருக்கிற ஒரு ஹஸ்தி சைலம் மலை இருந்துருக்கு, இது திவ்யமாக ஆறுது என்ன திவ்யம் குருவன் திரவிட விஷயம் திருஷ்யதே ஹஸ்தி சைலாம் யஸ்யோபாந்தி. அப்பேற்பட்ட அந்த இடத்துல அதனுடைய சமீபத்தில் யாரெல்லாம் வசிக்கின்றாளோ அவளுக்கெல்லாம் இருக்கிற காலத்தை நாம இந்த இடத்துல தள்ளிட்டு போவோம்னு சொல்லி யாரெல்லாம் வசிக்கிறாளோ வசிஷ்யந்தே விதமசிபதே வாசுதேவஸ்ய தன்யாகம். அந்த இடத்துல வசிக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும், தன்யர்களால தான் அந்த இடத்துல வசிக்க முடியும். அது பாக்கியம் பண்ணாதவர்களால அந்த இடத்துல வசிக்க முடியாது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை.
அங்கு வசிக்கும்படியான பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்ற. அவர்கள்லாம் வர்த்திஷ்யந்தே விதமசிபதே, தமசே இல்லாத இருந்திருக்கிற பரவாசுதேவனுடைய ஸ்தானம் இருக்க சீவை குண்டத்துல கண்டிப்பா நிலைவா இருப்ப, அவளை பத்தி விசாரம் படவானா என்று சொல்லுகின்றார். அவர்கள்லாம் எப்படி இந்த நாட்டுல இருக்கிறவர்களுக்கு என்னென்ன, இவாள்லாம் அவளாலதான் இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய மகாத்மத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும்னு, பல்லாண்டும் பல்லாண்டே பாடுவோமே என்று பரமபத சோபானத்துல சுவாமி சாதிக்கிறார். அங்க சிவை குண்டத்துல போனாக்கா ஹாவுகான்னு சமகானம் பண்ணுவோம்னு, சாமகானம் மாத்திரம் இல்ல அந்த பழமறையோடு கூட ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளையும் சொல்லி அந்த பகவத் அனுபவம் ஏற்படும் என்று இவர்களுக்கெல்லாம் சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமில்ல, இந்த திருமலை என்ன பண்றது, திராவிட தேசத்தையே அது பரிசுத்தமாக திவ்யமாக ஆக்குறதா இது. இந்த திவ்யமானமும் அந்த திராவிட திவ்யமாக இருந்திருக்கிற பரமபதம் கூட இந்த திராவிட பாஷையினாலே சொல்லக்கூடிய ஆழ்வாருடைய சீசூக்திகளுக்கு விஷயமாக ஆகும் என்று சொல்லுகின்ற, அப்பேற்பட்டதாக இருக்கின்ற இந்த க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல போன எனக்கு அந்த ஹம்சத்தை பார்த்து சொல்ற, நீ போற வேலையில தீர்த்தம் மாட்டு போற வேலையில சாயங்காலம் ஆயிடும், அந்த சாயங்காலம் ஆயிடுத்துனாக்க அந்த சாயங்காலம் தோட்டத்துல பெருமாள் எழுந்துருள் இருப்பார். பெருமாள் மாத்திரம் இல்ல, பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் எழுந்துருள் இருப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய கோத்துண்டு அவ ரெண்டு பேரும் போவான் அந்த தோட்டத்துல போய், நீ அவ எழுந்துருளிருத்த அந்த உத்தியானத்துல எழுந்துருத்த சேவிச்சு அதை நீ பார்த்து நீ வந்து ரொம்ப சந்தோஷமா உன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுன்ற. ஹம்சத்துக்கு மேகத்தை கண்ட பயமா, அந்த பெருமாள் நீலமேக சியாமலனாக பெருமாள் எழுந்துருள் இருக்காரு, அவரை பார்த்து பயம் வந்துருமான்னு கேட்டமன்னா, நீ பயப்படாத, இங்க இருக்கிற மேகம் இருக்க வேற மேகம், லக்ஷ்மி வித்யுல்லலிதவ புஷம் தத்ர காருண்ய பூர்ணம் மாபைஷீஸ்வம் மரகதசிலா மேசகம் வீட்சமேகம் சுத்தைர் நித்யம் பரிசித பதஸ்வாதிருஷைர் தேவஹம்சைஹி ஹம்சீபூதா சகலு பவதாம் அன்பவாயாக்ரஜன்மாம். இது அவளுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னா அதுல ஒரு சந்தோஷம். அந்த பெருமாள் யாருன்னா அவரும் உன் இனத்தை சேர்ந்தவர் தான்ற. என்ன சுவாரஸ்யமான விஷயம், ஹம்சாவதாரம் எடுத்தவரோ இல்லையோ அவரும் உன்னை சேர்ந்தவர் தான், நீ மேகம் நினைச்சுட்டு நீ பயப்படாத அப்படின்னு சொன்னார். இது மேகமாக இருந்திருக்கிற எப்பேற்பட்ட மேகம், வெறும் ஜலத்தை உள்ளடக்கிற மேகம் இல்ல, காருண்ய பூர்ணம் கருணையை உள்ளடக்கிறதாக இருந்திருக்கிற மேகம் இது. லக்ஷ்மி மேகம் இருந்ததுன்னா அங்க ஒரு மின்னல் இருக்கணும், இங்க மின்னல் என்னன்னா பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி வித்யுல் லலித வபூஷம் தத்ர காருண்ய பூர்ணம் மாபீஷீஸ்வம். அப்பேற்பட்ட மேகத்தை பார்த்து நீ பயப்படாத விசாரப்படாத என்பதாக சொல்லுகின்றார். இது எப்பேற்பட்டது, சுத்தைஹி நித்யம் பரிஜித பதஹ ஸ்வாதிருஷை தேவகம் சைஹி. இந்த ஹம்சம் சாதாரணமான ஹம்சம் இல்ல, தேவஹம்சமாக இருந்திருக்கு. அப்படி ஒன்ன மாதிரி தேவஹம்சங்கள்னாலே பரிசித்த பதம், அந்த திருவடியானது கைங்கரியம் பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற பதத்தை உடையவராக இருந்திருக்கார், நீ விசாரப்படாதன்னார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் தான் இன்னைய அர்த்தத்தினுடைய விஷயம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் அந்த ஆறாம பூம் எம்பெருமானுக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற தோட்டம் இருக்க, அந்த தோட்டத்துல பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்க, அந்த தோட்டத்துல தாயாரும் பெருமாளும் கை கோத்துக்கிறாளாம். அந்த கையை கோத்துக்கச்சேயே பெருமாளுடைய கைய பட்ட உடனே, அந்த கை பட்ட உடனே தாயார் கையெல்லாம் ஒரு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால வேத்து போயிடுறதான். அந்த வேத்து போறதுன்னா ஜலம் கொட்டுறது, அது எப்படி இருக்குன்னு பாக்கணும். மத்வாசக்தம் சரசிஜமிவ சின்னமாலம்பமானா தேவ்யாஹஸ்தம் தரிதர கரண்யஸ்தலீலாரவிந்தாம். பெருமாள் ஒரு கையினால தாயார பிடிச்சுக்கிறேனா, இன்னொரு கையினால ஒரு லீலாரவிந்தத்தை கையில வச்சுக்கிறேன் பெருமாள். இவா ரெண்டு பேரும் இந்த கை பெருமாள் கைப்பட்ட உடனே தாயார் கைக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா அந்த தாமரை கை கண் கைகள்லாம் தாமர புஷ்பம் மாதிரி இருக்கும் இல்லையோ, தாமர புஷ்பம் இருந்துன்னாக்கா தாமர புஷ்பத்துல தேன்கள் பெருகும், அந்த தேன் பெருகக்கூடியதாக இருந்துருக்கு, அப்படியே நசகசான்னு ஆயிடுறதுதான் கை. இந்த தாயாருடைய திருக்கைகளை பெருமாள் பிடிச்சிக்கிறான்,
அந்த பிடிச்சிருந்த ரெண்டு தாமிர புஷ்பம் மாதிரி கை, தாமிர புஷ்பத்தில் இருக்குன்னா மக்கரந்தங்கள்லாம் இருக்கும், தேன் பெருகுவதாக இருந்துருக்கு. அந்த பெருமாளுடைய கர ஸ்பரிசம் பட்ட உடனே தாயாருடைய கையில் அப்படியே அந்த வேர்வை வர்றது தேன்கள் மாதிரி இருக்கு. மத்வாசக்தம் சரசஜமிவஸ்வின்னமாலம்பமானா தேவ்யாஹஸ்தம் ததிதரகரண்யசலீலாரவிந்தம். ஒரு கையில் பிடிச்சிப்ப, இந்த கையில் இன்னொரு கையில் தாமர புஷ்பத்தை கையில் பிடிச்சிக்க போகிறேன். அதை கையில் வச்சுண்டு தேவஸ்ரீமான் சயதி விஹரேது ஸ்வைரமாராம பூமௌ தேவஹா ஸ்ரீமான். திரிவிராட்டியோடு கூடி இருந்திருக்கிற ஸ்ரீமானாக இருந்திருக்கிற எம்பெருமான் தன்னுடைய தோட்டக்கே உரித்தான தோட்டத்தில் அவர் அவர் பதிவுலாத்தல் நடந்துட்டுருக்கோம். அப்போ நீ போய் செய்வி. அப்போ என்ன பண்ணணும், நீ தன்யனாக ஆகணும். உன்னுடைய ஒரு பிறப்பு தன்யமாக ஆகணும்னாக்க தேவ்யக்தோ வாலவ்யஜனவபுஷா விஜயேஸ்துவம் த்வமேவம். உன்னுடைய சிறகை கொண்டு எம்பெருமானுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் நீ பண்ணணும் என்பதாக சொல்லுகின்ற அந்த தாமரம் விசிறியமாக இருந்து கொண்டு சிறகை விரிச்சென்று நீ பண்ணணும். இன்னைக்கு நடக்க போகிற உற்சவம் இது சாயங்காலம், இது சாயங்காலம் அஸ்தமிக்கிறதுக்கு முன்ன. ஏன்னா அஸ்தமிச்சுடுத்துனாக்கா பட்சிகளுக்கு சஞ்சாரம் கிடையாது, அஸ்தமிக்கிற வரைக்கும் தான் பட்சிகளுடைய சஞ்சாரம் இருக்கும். ஆகையால் இந்த அஸ்தமிக்கிறதுக்கு முன்ன பொழுதோடு பத்து விழாத்தல் அந்த தவனோத்சவம் தான் நடக்கிற. அந்த தவனோத்சவத்தில் ரொம்ப சைத்தியமாக இருந்துருக்கிற தாயாருடைய மண்டபம், தோட்டத்தில் இருக்கிற மண்டபத்தில் பெருமாளும் தாயாருமாக எழுந்தருளுவான். அந்த எழுந்தருளிச்சு முன் பக்கத்தில் பார்த்தோம்னாக்கா ஹம்சஸ்தானத்தில் ஒரு பெருசாக ஒரு துணியை விரிச்சுண்டு அந்த ஹம்சம் மாதிரி இருந்துட்டு இது பண்ணுறது. இந்த இடத்துலையும் பார்க்கணும், தனது வியாபாரங்களையும் சேர்த்துண்டு சமர்ப்பிச்சுண்டு பெருமாள் ஆச்சரியமான அத்தியுதமான சேவை இருக்கும். இந்த ஊருக்கு ஒரு விசேஷம், திருக்கட்சி நம்பிகள் பண்ண கைங்கரியமாக இருந்துருக்கிற அந்த விசிறி விசிறதுன்றது இருக்க, அது உத்தமமான கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை பண்ணும்படியாக பணிக்கின்றார் சுவாமி தேசிகன். அந்த கைங்கரியத்தை இந்த ஹம்சம் பண்ணுவது போலையும் சுவாமி அனுபவித்த மாதிரியே நமக்கு அனுபவம் ஏற்படும்படியான ஒரு ஏற்பாடு செய்துருக்கார். அப்போ ஏற்பட்ட சேவையை நாமும் இன்றைய தினத்தில் செய்திக்கிறோம். இது இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போகின்ற ஒரு விஷயம். அதனால இந்த அனுபவம் எல்லாருக்கும் அது மனசில் நினைச்சிருந்து அந்த பெருமாளுடைய தேவ பெருமாளுடையவும் பெருந்தேவி தாயாருடையவும் அனுகிரகம், அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகமும் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதா கே கே சிம்ஹாய், கல்யாண குணசாரிணி, ஸ்ரீமதி வெங்கடேஷாய், வேதாந்த குரவே நமஹா.